10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவண்ணன் தற்போது இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிவண்ணன், விவரம் என்ன? வணக்கம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில்தான் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி கோவையில இன்று கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே காலையில் நாம் கூறியிருந்தோம், கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கேரள வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த மாவட்டங்கள்ல 12 சென்டிமீட்டரில் இருந்து 20 சென்டிமீட்டர் என்ற அளவுல மழை பெய்யும் என்று தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. ஏனென்றால் தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா உள்ளிட்ட மாநிலங்கள்ல தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் அதி கனமழையானது பெய்து கொண்டிருக்கக்கூடிய வகையில்தான் தற்பொழுது இந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமே கேரளாவில் காசர்கோடு, கண்ணூர், மல்லபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோரம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள்ல இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், அதே போல கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, அதே போல திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. ஒருபுறம் கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த பகுதிகளுக்கும், அதே போல காவேரி நீர்பிடிப்புக்கு பகுதிகளில் இருந்து இந்த பெங்களூரு வழியாக மேற்கு திசை, அதாவது ஈரப்பதம் மிகுந்த காற்று என்பது தமிழ்நாட்டின் உள்ளே வருது. இந்த பகுதிகளில், அதாவது இரு மாநிலங்களில் எல்லையில் ஓரம் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள்ல ஒரு நல்ல மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த மழை வாய்ப்பு என்பது படிப்படியாக குறையும். நாளைய தினம் 2 மாவட்டங்கள்ல தான் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து வட மாநிலங்களில் இந்த முதல் சுற்று மழை என்பது ஓய்ந்த பிறகு வட மாநிலங்கள்ல இந்த மழை என்பது அதிகப்படியாக பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 2வது சுற்று மழையும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை ஒரு நல்ல மழை பொழிவை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை நிலவரம் தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி மணிவண்ணன்.